நம்மளை படைச்சு உருவாக்கி ஒண்ணுமே இல்லாம இருந்தமே. ஆரம்பத்துல ஒரு 25 வயசு உள்ள மனுஷன் யோசிச்சு பார்க்கட்டும், 26 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எங்க இருந்தோம், என்ன பொருளா இருந்தோம்? 50 வயசுக்கார் 55 வருஷம் எங்கயா இருந்த சொல்லியா? நீ பதில் சொல்ல முடியுமா? எங்க இருந்த? எங்கயா இருந்த? எங்க இருந்த தெரியலையே. தாயுடைய கருவறையிலயா? எவ்வளவு நாளும்? ஒரு வருஷம் தானே. 50 வயசுக்காரு ஒரு வருஷத்தை கூட்டி கேட்டவனா அம்மாவுடைய கருவறம் பாரு. 2 வருஷத்துக்கு முந்தி எங்க இருந்த? என்ன பொருளா இருந்த? இறைவன் கேட்கிறான், மனிதன் இன்ன பொருள் என்றே சொல்ல முடியாத ஒரு நீண்ட நெடுங்காலம் இவன் மீது சென்றிருக்கிறது. அதை அவன் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? எத்தனை 1000 கோடி வருஷமா எங்கயா இருந்த? 100 வருஷத்துக்கு முந்தி எங்க? 200 வருஷத்துக்கு முந்தி எங்க? 500 வருஷத்துக்கு முந்தி எங்க? இல்ல 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 இல்ல, இல்லாமையில் இருந்த ஒன்று உன்னை உருவாக்கி, உன்னை படைத்து, உனக்கு தேவையாக இந்த உலகத்தை சமைத்து, நீ வருவதற்கு முன்பு இந்த பூமியை பக்குவப்படுத்தி, அதிலே முந்தி காலத்தில் இருந்தவங்களை எல்லாம் விட நவீனமான காலத்திலே நம்மை வாழ வைத்து, நமக்காண்டி எவ்வளவு பேர் உழைச்சிருக்கிறான்? ஒருபடி சோறு கிடைக்கணும்னா எத்தனை லட்சம் லட்சம் பேர் உழைச்சிருக்கிறான்? இந்த உழைப்பை எல்லாம் ஏற்படுத்தி வச்சு நம்மளை பாதுகாத்த ரப்புக்கு இவ்வளவு நான் செய்கிற, நீ போய் எவனை எல்லாமோ கடவுள் கடவுள்ங்கிறிய, எப்படி கோபம் வராதா? அற்பமான உதவி செய்தவனுக்கு அடுத்தவனுக்கு நன்றி செலுத்தும் போது கோபம் வந்தால் அகில உலகத்தின் நிஜமான இரட்சகனுக்கு கோபம் வருமா வராதா?